வெல்கம் டு த ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் த விவசாயம் சப்ஸ்கிரைப் த சேனல். நண்பர்களே, நான் தான் உங்கள் விவசாயத்தோன் தினேஷ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு பார்க்கலாங்க. அது போக திருப்பூர் தினசரி மாவட்டம் பற்றி 100% அக்யூரேட் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்குறேங்க, அதுவும் பார்த்துருக்குறேங்க. அது போக டெய்லி ரொட்டீன் நொறுக்குன்னு சொல்லி அது என்ன நொறுக்கு விவசாயத்துக்கு எப்படி பண்ணுறோம் அதுன்னு சொல்லி வீடியோ பார்த்துருக்குறேன் நண்பர்களே. இது என்ன வீடியோன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் புல்லட்டு சொல்லி மிளகா தட்டுருந்தேங்க 3000. அது வெயிகாலத்துக்கு வருமா வராது எங்களுக்கு தெரியல நண்பர்களே. அதை வந்து நாங்கள் ஆல்ரெடி நட்டது பண்ணிங்க, இதாக ஃபஸ்ட் டைம் நட்டுருக்குறேங்க. ரிசல்ட் வந்து எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து தொடர்ந்து வீடியோவில் வந்து பார்த்துட்டே இருக்கலங்க. அது எப்படி வருது, என்னென்ன பராமரிப்பு முறை பண்ண சொல்லி பார்க்கலாங்க நண்பர்களே. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த களை ஓட்டுற அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுற டைப் மருந்து ஒன்று வரலீங்க, அதெல்லாம் மருந்து இல்லைங்க. அப்போ சப்போஸ் பில்லுமுதி மிளகா அடிச்சிங்கன்னா மிளகா செடி காஞ்சி போயிருக்கு, தயாரிச்சு யாரும் அடிக்க மாட்டாங்க. இப்போ ஃபுல்லாக களை வெட்டி நம்ம ரெண்டாவது களை எடுத்து கட்டி அப்புறம் தான் வந்து உரங்கரைக்க நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து களை விட்டுக்கிறேங்க. களை வெட்டுறோன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 1000 பார்த்தீங்கன்னா ஒரு கீரை சாந்த வயல் ஆல்ரெடி கீரை ஓடணுங்க. அது ஃபுல்லாக கீரை வர ரெண்டாவது வந்து உள்ளிருந்து முளைச்சு கதைங்கன்னா ஃபுல்லாக மூடிச்சு என்பதுலே அந்த அந்த பாதி வந்து எப்படி பார்க்க நீங்கள் காமிக்கிற பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு பயந்தான் மயந்துருவீங்க பாருங்கள் ஒரு செகண்டுங்க. ஸோ இதுக்குள்ள தான் வந்து மிளகாச்செடி இருக்குதுங்க, வந்து களை வெட்டிட்டு இருக்கிறேங்க. இதுக்குள்ளே மிளகாச்செடி இருக்குதுங்க, செடி பார்த்து வெட்டணும்னு செடி போயிருங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெட்டியாச்சு நண்பர்களே, இதெல்லாம் வெட்டுன்னு செடிங்க, இதில் தெளிவாகுங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட வெட்டியாச்சு இந்த ரெண்டு வாத்தியும் போட்டு அப்படிங்க. ஏன்னா இந்த வயலில் வந்து 1000 போட்டிருக்கு. இது வந்து ஆல்ரெடி கீரை போட்டிருந்தேன் அந்த இதுங்காட்டி, அது ரெண்டாவது வந்து விதை மிளகா காட்டு முளைச்சு காட்டி இந்தளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தி நண்பர்களே. இருந்தாலும் களை வெட்டிட்டு அது ஒன்று அடுத்த கலைக்கு வராதுங்க, ஒன் டைம் வெட்டி விட்டேன். இது களை வெட்டி அடுத்து என்னென்ன பராமரிப்பான சொல்லி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. அதை கன்டினியூஸாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு புரியுங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்க்க விட்டீங்கன்னா என்னங்களுக்கு புரியாக போயிரு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கன்னு பொருள் சரிங்க. வாங்க டைம் ஆயிடுச்சுங்க, நீ மார்க் அப்டேட் பார்த்துலாங்க. நீ வரும் அடுத்தடுத்த வீடியோவில் இது மிளகாய் பற்றி வீடியோ பார்க்கலாம், தக்காளி பொருட்கள் அதுக்கு என்ன பண்ணுறோம் பார்க்கலாங்க. ஆல்ரெடி கொத்தாரி விட்டு நிற்கிறோம், பார்த்தீங்கன்னா வெங்காயம் விட்டுருக்குறோம். எல்லா வீடியோவும் வந்து கன்யூஸ் அடுத்து வந்து எப்படி நாங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்கன்னு பொருள். சரி வாங்க டைம் ஆயிடுச்சு, வீடியோ எடுத்து பார்த்துடலாம். வாழைப்பழம், வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இன்றைக்கி 25 ரூபாயின் ஃபிக்ஸ் ஆகிக்குதுங்க. சிறிய பழம் வந்தால் 6 to 7 பழங்க, பெரிய பழம் வந்தால் 5 பழம் வருங்க. பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா சற்று விலை குறைஞ்சிட்டு தான் வரும்னு சொல்லாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் தட்டையாக இருந்தால் 14 to 15 கிலோ கொண்ட போய் 450 ரூபாய் விற்பனையாகுதுங்க. மக்காச்சோள கருதுங்க, பச்சைக்கருதுங்க. பச்சைக்கருது பார்த்தீங்கன்னா ஒரு கருது 5 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்குங்க, ஒரு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. பீர்க்குங்காய் 14 to 15 கிலோ உடைய கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கட்டாக இருந்தால் 450 ரூபாயிலிருந்து 500 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. கட்டு தரத்தின் பொறுத்து விலை மாற்றம் ஏற்படுதுங்க. புடலங்காய் அதே 14 to 15 கிலோ உடைய கட்டு பார்த்தீங்கன்னா புடலங்காய் 300 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி எல்லாம் 250 ரூபாய்க்கு வந்து புடலங்காய் விற்பனையாகுதுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா சற்று விலை உயர தொடங்கியுள்ளதுங்க. அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் விலையாக வாய்ப்பு இருக்குதுங்க. கேரளா கர்நாடகா ஒசூர் பாலக்கோடு அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தக்காளி வரத்தை முடிஞ்சுதுங்க. அதனால் லோக்கல் தக்காளி வரத்துக்கு கம்மியாக தான் வரதுனால விலை 350 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி விற்பனை ஆகுதுங்க. சாகோ பச்சை மிளகாய் 16 ரூபாய் கொண்ட பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் இருந்துன்னா 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் எல்லாம் 400-450க்கு விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய் 500 ரூபாயிலிருந்து 600-700 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் சிறிய காயில் 10-12ங்க, நடுத்தர காயில் 13-16, பெரிய காயில் 20-22 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. முருங்காய் கட்டு பார்த்தீங்கன்னா 30-70 வரைக்கும் விற்பனையாகுதுங்க காயின் தரத்துக்கேற்ப. பப்பாளி 10 கிலோ உண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 90-100 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி 46ங்க, செகண்ட் குவாலிட்டி 38, தேர்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு 25 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. முள்ளங்கி 27 கிலோலேருந்து 30 கிலோ இடையொண்ட முள்ளங்கி போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி இருந்ததுன்னா
400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை இறக்கமாக இருக்குதுங்க. இஞ்சி, பச்சை இஞ்சி பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஆனால் காய்ந்த இஞ்சி 100 முதல் 130 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய், விவசாயிகள் கொண்டு வரும் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 கிலோ கொண்ட மூட்டை 200 ரூபாயிலேருந்து 250 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய், 14 to 15 கிலோ கொண்ட சுரைக்காய் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி சுரைக்காய் இருந்ததுன்னா 200 ரூபாயிலேருந்து 250 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாங்காய், ஃபஸ்ட் குவாலிட்டி மாங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் 2000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. நல்ல தரமான காய், அதற்கு மேலேயும் விற்பனை ஆகுதுங்க. பழைய பட்டை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 6 வாசி வெங்காயம் 2500 காய், அதுக்கு மேலேயும் விற்பனை ஆகுது. காய் வரத்து 6 வாசி வெங்காயம் வர்றதில்லைங்க. பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி 48, செகண்ட் குவாலிட்டி 35, தேர்டு குவாலிட்டி 25 ரூபாய்க்கும் கூட வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ், முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 17, செகண்ட் குவாலிட்டி 12, தேர்டு குவாலிட்டி முட்டைக்கோஸ் கிலோ 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் முட்டைக்கோஸ் விற்பனை ஆகுதுங்க. கேரட், ஃபஸ்ட் குவாலிட்டி 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி கேரட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேர்டு குவாலிட்டி கேரட் கிலோ 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய், 50 கிலோ அடங்க கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணிக்காய் இருந்ததுன்னா 150 to 200 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு, பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு கிலோ 180 ரூபாய்ங்க, செகண்ட் குவாலிட்டி 130ங்க, தேர்டு குவாலிட்டி கிலோ 100 ரூபாய்க்கும் பல்லு பூண்டுகள் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை, சிறிய பழம் 1 ரூபாய்ங்க, நடுத்தர பழம் 2 ரூபாய்ங்க, பெரிய பழம் 3 முதல் 3.50க்கு விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர், 15 பூ கொண்ட காலிஃப்ளவர் மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூ வந்தால் 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி பூவெல்லாம் 300 ரூபாயிலேருந்து 350 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி காய் 800 ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. பவானி, 800 ரூபாயிலேருந்து 1000 to 1100 வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலை தான் தொடர்ந்து ஒரு விலை இறக்கமான சூழ்நிலையில் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தலை, செகண்ட் குவாலிட்டியெல்லாம் 3 ரூபா 3.5 ரூபா 4 ரூபாய்க்கு தலையின் தலைக்கு ஏற்ப கட்டு சைஸ்க்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. வாழைத்தார், 160 பழம் கொண்ட வாழைத்தார் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. சிறிய வாழைத்தார்கள் பார்த்தீங்கன்னா 150 முதல் 180 வரை விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய், 20 கிலோ முதல் 22 கிலோ எடை கொண்ட அவரைக்காய் பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் இருந்தால் 600 ரூபாயிலேருந்து 700 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் எல்லாம் 400, 500, 600 பை காயின் தரத்துக்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட், 27 கிலோலேருந்து 30 கிலோ எடை கொண்ட பீட்ரூட் பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட் வந்ததுன்னா 450 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட்லாம் 300, 350 தான் விற்பனை ஆகுதுங்க. பீன்ஸ், 20 கிலோலேருந்து 22 கிலோ எடை கொண்ட பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் இருந்ததுன்னா 400 ரூபாயிலேருந்து 500, 550 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி பீன்ஸ் எல்லாம் 300, 350 தான் விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காய், 14 கிலோ எடை கொண்ட கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தவரங்காய் இருந்ததுன்னா 550 ரூபாயிலேருந்து 600, 650க்கும் கூட கொத்தவரம் விற்பனை ஆகுதுங்க. காயின் தரத்துக்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய், ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் இருந்தால் 800 ரூபாயிலேருந்து 900 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டைக்காய், செகண்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் எல்லாம் 700, 600க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு வந்து கொடுத்துட்டே இருக்கிறேங்க. அது போக திருப்பூர் மாவட்டம் பற்றி ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சில நண்பர்கள் வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பண்ண அப்டேட் வரதை நீங்கள் கேட்டீங்க.
அது எதுவுமே நீங்கள் ரெட் கலரில் வந்து சப்ஸ்கிரைப் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கொடுத்தீங்கன்னா அது பக்கத்தில் சின்ன பெல்லாட் காமிங்க, அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா மூணு ஆப்ஷன் காமிங்க, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு அப்டேட் நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும் என்பதில் ஒருத்தர் ஷேர் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து அவர் டெய்லி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் பண்ணலாம், பட் ஒரு மறந்தால் அந்த அப்டேட் வந்து தானே உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு இருக்குது என்பதில் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓன அப்டேட் வந்துட்டு இருக்கு என்பதில். மீண்டும் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவில் சந்திப்போம். விவசாயம் காப்போம், வளர விவசாயம். நன்றி, வணக்கம்.